வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். உடற்பயிற்சி தினமும் செய்கிறோம், முறையான பயிற்சிகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இரத்த ஓட்டம் உடலுக்குள்ளே சரியாக நடக்கும்போது தேவையற்ற கொழுப்புகள் உள்ளர சேராது. அதை கணக்கு பண்ணி தான் உறுப்புகள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்குமே தனித்தனியான பயிற்சிகளாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி கமாண்டர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்குறாங்க, அப்டம்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி அதிகமான கொழுப்புகள் சேரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா கோணலாக உட்காந்துக்கிட்டு சாப்பிடுவோம், ஆஃபீஸில் சரியான முறையாக உட்காராமல் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருப்போம், இப்படி தண்ணி அதிகமாக குடிக்காமல் இருக்கிறது ஒரு பக்கம், தேவையற்ற பொருட்கள் ஜங்க் அந்த ஃபுட்டு அதெல்லாம் உள்ளே சாப்பிட்றது, இப்படி எது சாப்பிட்டாலும் அப்டம்ங்கிற இந்த இடத்துல தேவையற்ற கொழுப்புகள் நிறையா உண்டாயிடும். அதை ஒரு பேண்ட் போட்டால் கூட ஒரு மாதிரி அந்த இடத்துல இன் பண்ணியிருந்தால் குண்டா தெரியும். இப்படி நிறையா இருக்குது பெண்களுக்கு, பெரியவங்களுக்கு, இளைஞர்களுக்குன்னு. இந்த அப்டம்ங்கிற இந்த இடத்துல தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு மிக சிறப்பான பயிற்சி நம்மள்கிட்ட இருக்குது. அந்த பயிற்சியை செஞ்சு அனுபவப்பட்டிருக்கோம் நம்ம, அதனாலேயே இதை புதுசு புதுசாக ஒன்று ஒன்றா தேடி தேடி ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கக்கூடிய பயிற்சி. வாங்க வீடியோவுக்கு போவோம். அடி வயிற்று பகுதி அப்டம்னு சொல்லக்கூடிய இடத்துல உள்ள தேவையற்ற கொழுப்புகளை குறைக்க போகிறோம். சாதாரணமாக அப்படி உட்காந்துருங்க. படுத்திருக்கோம், கைகளை இடுப்பின் இந்த பகுதி இந்த இடத்துல கைகள் வந்து இங்க இருக்கணும். கைகள் மேல இருக்கணும், சாரி கைகள் வந்து இந்த இடம் நல்லா பேன் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல கைகளை வச்சிருங்க. கால்களை முடிஞ்ச அளவு நேராக இரண்டு கால்களையும் சேர்த்துருக்கணும். கண்டிப்பாக இரண்டு கால்களும் சேர்த்துருக்கணும், நேராக அப்படி வரணும். வந்துட்டு தரைக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு அரை ஜான் அளவுக்கு கால்களை நிறுத்தணும். பயிற்சியானால் இது தான், பாருங்கள், கைகளை இந்த இடத்துல இப்படி வச்சுருக்கேன், கால்கள் ஸ்ட்ரைட்டாக மேலே கொண்டு வரேன், இந்த இடத்துல நிறுத்துகிறேன். பயிற்சி ஆனால் இதுதான், இப்போ பாருங்கள். உங்களால் கால்களை எப்படி நேராக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரணும், ஆனால் ரெண்டு காலும் சேர்ந்து தான் இருக்கணும். இதில் 10 தடவை போடுங்க, இடையில 30 வினாடி ரெஸ்ட் எடுங்க. கைகளை இந்த இடத்துல வச்சுருக்கிறதுனால என்ன ஆகும்னா தேவையற்ற கொழுப்புகள் உடனே கரையிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த 10 தடவை போட்டுட்டு 30 வினாடி ரெஸ்ட் எடுப்புங்க, மறுபடியும் 10 போடுவீங்க. ஆனால் இந்த இடத்துல முதல்ல செய்கிறவங்களுக்கு லேசான உள்ளுக்குள்ளே லேசான வலி இருக்கும், அதாவது பயிற்சிகள் செய்கிறதுனால வர்ற வலி, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் ஒரு செய்யக்கூடாத விஷயம் ஒன்று இருக்குது. இப்படி கையை வச்சுக்கிறீங்க, கால்களை மடக்கின நிலையில் வைத்து செய்யக்கூடாது கண்டிப்பாக. இப்படி மடக்கின நிலையில் அதே போல் தரையில் இப்படி வச்சுட்டு இது ஈஸியாக இருக்குதுன்னு இப்படி செஞ்சுட்டா அதில் பலன்கள் இல்லாமல் போயிடும். அதனால தான் நாம் கால்களை வந்து சரியான நேரான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து தரைக்கு மேலேயே அந்த கால்களை நிறுத்தணும். அப்படி எடுத்துக்கும்போது தான் இந்த பயிற்சி செய்கிறதுனால பலன்கள் முழுசாக கிடைக்கும். இதுதான் பயிற்சி. எப்பயுமே உடல் ஒரு வலுவான நிலையிலேயே இருக்கணும், நோய் எதிர்ப்பு ஆற்றல் வளரணும். தனித்தனியான உடற்பயிற்சிகளை ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பயிற்சிகளை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இளைஞர்களை முழுசாக மாற்றணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். அந்த வகையில்
அப்டம்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு மிக எளிய பயிற்சி. காலையில் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பயிற்சி முடிச்சுக்கலாம். முடிஞ்சா சாயந்தரத்தில், இல்லையா காலையில் டைம் இல்லை சாயந்தரத்தில் எடுத்துக்கலாம். இந்த பயிற்சிகளை செய்யும்போது உங்களுக்கு 25 நாள் அதிகபட்சம் 30 நாட்கள்லேயே தேவையற்ற கொழுப்புகள் வயிற்றுப்பகுதியில் உள்ளதெல்லாம் குறையும். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.